ஸோ ஹேகிஸ் நான் உங்களுக்கு தான பணி ஸோ இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இது ஆக்சுவலாக ஒரு இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இனையாது புதுசாக இருக்குது இதெல்லாம் நம்ம மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் இதை இதை தெரிஞ்சிக்கணுன்னு வச்சுக்கல ரெண்டு வழியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது உண்மை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கலாச்சார ரீதியாக நம்மளுடைய பெரியவங்க நமக்கு சொல்லி வச்சு வச்சுட்டு வந்த அந்த விஷயங்களை என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்லாம் உண்மைன்னு புரியும் இப்போ பெரியவங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி இல்லையா அது ரொம்ப பழுத்த தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா கதகதையாக சொல்லுவாங்க நிறையா அது அவங்களுடைய லைஃப்போடு அப்படியே இயந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் சூப்பர் ஸ்பிஷியஸாக இருக்கும் நமக்கு ஆனால் அது வேலை செய்யும் சரிங்களா அது ஒரு வழி இன்னொன்று என்ன தேடணும் எப்படி தேடணும் எங்கே தேடணும்னு சரியாக தெரிஞ்சுக்கிட்டு இன்டர்நெட்டில் தேடணா போதும் இந்த ரெண்டு வழியில் ரெண்டில் எதை வேணாலும் பயன்படுத்தலாம் தாத்தா பாட்டி இல்லை என்னால் பெரியவங்களை ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஒரு ஒரு பகுதி ஆன்மா வந்து உலகத்தில் எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மூணுமே பார்த்துருக்கோம் நம்மளுடைய ஆன்மூலக பதிவுகளில் பரவலாக அது பார்த்துட்டு தான் இருக்கும் அதாவது நம்மளுடைய ஹையர் செல்ஃப் ஒரு பகுதி வந்து அந்த இறைத்தன்மையினுடைய அந்த தன்மை மாறாமல் அது எப்பவுமே அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அந்த ஆன்மை நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் மூலமாக அதை நம்ம உணர்ந்துக்கலாம் அப்படிங்குறதான் நான் வீடியோ ஸோ அவர் ஓன் ஹையர் செல்ஃப் வழக்கமும் இது நடக்காது நல்லா புரிஞ்சுக்கேன் வழக்கமாக இது நடக்கவே நடக்காது திட் ஹே திஸ் ஹேப்பன்ஸ் அ ரேர் இன்சிடன்ஸ் நம்ம எதாவது ரொம்ப தப்பு பண்ணுறோம் இல்லை ஏதாவது இது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நாமே பேசிக்கிற மாதிரி ஒரு சில இன்டிவிஷன்ஸ் ஒரு சில விஷயங்கள் நமக்கு இது யானைக்கு இந்த அங்க குத்துற மாதிரி குத்திகிட்டே இருக்கும் அது என்னென்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ நம்மளுடைய ஓன் செல்ஃப் நம்மளுடைய ஓன் ஆன்மை நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஸோ இதில் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது ஃபஸ்ட்டு விஷயம் இவ்வளவு நாள் நீங்கள் என்ன தான் ஒரு ஒரு சில விஷயங்கள் தேடி படிச்சுருந்தாலும் அதற்கு உண்டான கிளாஸுக்கு போகிறேன் அது இதெல்லாம் ஓகே பெரிய விஷயம் இல்லை ஆனால் திடீர்னு இருந்திருந்தாப்பில் உங்களுக்கு ஒரு உந்துதல் வரும் எதுக்கு தியானம் பண்ணுறதுக்கு அது இவ்வளோ நாள் நீங்களே கிண்டல் கேள்வி பேசியிருப்பீங்க நாலு பேர் பண்ணுறவனை எல்லாத்தையும் ஓட்டி தள்ளியிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அர்த்தமே புரியாமல் ஒரு இனம் புரியாமல் தியானம் பண்ணுறதுக்கு அப்படின்னு உங்களுக்கு உட்கார சொல்லும் நீங்கள் உட்காரவும் செய்வீங்க அதுதான் அங்கே பியூட்டியை ஒன்ஸ் அப்படி உட்கார்ந்த உடனேயே உங்களுக்கு வந்து இந்த இந்த உலகம் வந்து வித்தியாசமாக இருக்கும் கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும் கடுப்பாக இருக்கும் பட் உங்களால் நிறுத்தவே முடியாது நீங்கள் கண்டிப்பாக அந்த உட்காரணுங்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் உட்காந்தே தீர்வீங்க இப்படி வரும்பொழுது இந்த உலகமே உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் இந்த இந்த ஒரு பிளே கிரவுண்ட் வந்து உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும் நீங்கள் பார்க்கக்கூடிய அதே ஆட்கள் வித்தியாசமாக தெரியவாங்க நீங்கள் இவ்வளோ நாள் கவனிச்சு அதே வார்த்தைகள் உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும் ஸோ இட் கிவ்ஸ் எ டிஃப்ரெண்ட் மீனிங் அப்படின்னா என்ன உங்களுடைய விஷன் வைடர் ஆகுது அப்படின்னு அர்த்தம் உள்ளார்ந்த அர்த்தங்கள் எல்லாமே தெரியும் சராசரியை நம்மளுடைய ஐம்புலன்களுக்கும் ஐந்து அதனுடைய உணர்ச்சிகளுக்கும் கட்டுப்பட்டு இருந்த இந்த உலகம் அப்படிங்கிறது அதற்கு மீறி என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஃபஸ்ட்டு விஷயம் இந்த இதுக்கு நம்ம ரெசிப்ரகேட்டிவாக இருக்கணும்ல ஒன்று ரிசீவ் பண்ணி அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும்ல அதுக்குண்டான டூல் தான் தியானம் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் அர்த்தமே இல்லாமல் போய் தியானத்தில் உட்காருவீங்க பேசாமல் சேர்லேயே உட்காந்துருப்பீங்க இப்படி அமைதியாக கம்மனு உட்காந்துருப்பீங்க அப்படியே இதை நீங்கள் தியானம் பண்ணுறீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது பட் மைண்ட் ஒரு ரொக்கம் ஃபோக்கஸ்டாக இருக்கும் நீங்கள் வாட்டுக்கு அப்படி பேசாமல் அப்படி இருப்பீங்க இதெல்லாம் அனுபவப்பட்டுருக்கீங்களா ஸோ இப்போ நான் சொல்கிறதெல்லாம் எல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ரெப்படேட்டிவாக நம்பர்ஸ் பார்த்துட்டே இருக்கிறது ஸோ இது ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே இந்த இந்த ஒரு பாயிண்ட் வந்துடும் என்னென்ன இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ட்ரிபிள் ஒன் இல்லாட்டி நாலு ஒன்று ட்ரிபிள் டூ இல்லை நாலு டூ ஸோ இந்த மாதிரி அது வந்து ஜீரோவில் இருந்து ஆரம்பிச்சு நைன் நாலு நைன் ஸோ அது வரைக்கும் வரும் ஸோ இந்த நம்பர்ஸ் ரெப்படேட்டிவாக பார்த்துட்டே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு ஒரு சில மெசேஜஸ் வந்து நமக்கு பாஸ் பண்ணிகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஏஞ்சல் நம்பர்ஸ் பற்றி ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஸோ இந்த நம்பர்ஸை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும் இப்படி ஒரு ஒரு நம்பர்ஸுக்கும் ஒரு ஒரு மீனிங் இருக்குது ஒரு புது ஸ்டார்ட்டு உனக்கு வந்து சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் கூடவே இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒன்று நம்பர்ஸ்க்கு ஒரு ஒரு மீனிங் இருக்குது அந்த மீனிங் ரெப்படட்டும் அந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது நமக்கு அது ஒரு ஒரு இண்டிகேஷன் மாதிரி வந்துகிட்டே இருக்கும் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளோ நாள் நம்ம கூடவே இருந்திருப்பாங்க அது அப்பா அம்மாவாகட்டும் அன்னதம்பி ஆகட்டும் அக்க தங்கச்சியாகட்டும் நண்பர்களாகட்டும் நம்ம கூட வேலை செய்கிற ஆட்களாகட்டும் யாராக இருந்தாலும் சரி அவங்க கூட நீ வந்து இப்படி இருப்பீங்க இல்லையா அது அது வந்து நீ சரியில்லை நீ வந்து ஒரு 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 மாய வலைக்குள்ளே இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் உள்ளே வந்துட்டே இருக்கும் நீ அந்த அந்த ஒரு பாண்டை நீ பிரேக் பண்ணணும் நீ வெளியே அது வேர்ல்டு இஸ் பிகர் இந்த உலகம் ரொம்ப பெருசாக இருக்குது நீ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்குது இல்லை நீ தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஸோ அதனால் அந்த பாண்டை விட்டு நீ வெளியே வந்துதான் ஆகணும்னு சொல்லி உங்களை போட்டு காட்டையும் அப்படியே இது கணவன் மனைவிக்குள்ளே நடக்கும் அப்பா அம்மாவுக்குள்ளே நடக்கும் குழந்தைகளுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம் ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை கூட அதிகமாக இப்படி பிணச்சிருப்போம் அது வந்து நம்மளை இந்த உலகத்து கூட அப்படி கட்டி போட்டிருக்கோம் ஆனால் நம்மளுடைய ஒரு ஒரு பகுதி வந்து நம்மளை இழுத்துகிட்டே இருக்கும் இந்த இது வந்து யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் கம்பெனி நீங்கள் வந்து ஒரு ஒருத்தவங்க கூட ஒரு இருந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 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 கம்பெனி ஒன்றா அவங்கள விட்டு விலகி வரணும் ஒன்று இல்லைன்னா அந்த ஆட்கள் இல்லாமல் வேறு ஆட்கள் கூட நம்ம பழகிறதுக்குன்னு ஒரு ஏன்னா இப்போ இதில் என்ன தெரியுமா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ்ன்னு நம்ம ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் என்டி டாக்ஸில் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷில் இருக்கவங்க தனக்கு தானே நிறைய இன்செக்யூரிட்டி இருக்கும் ஆனால் அவன் அடுத்தவனுக்கு புத்தி சொல்கிறக்கு இருப்பான் அப்போ என்னென்னா இப்போ நம்ம ஒரு ஹையர் லெவலில் இருப்போம் இந்த டாக்ஸிக் லெவலில் இங்கே இருப்பான் இவன் மேலே வரமாட்டான் நம்ம கூட சேர்ந்து இவன் மேலேக்கு வரமாட்டான் இவன் லெவலுக்கு நம்மளை பிடிச்சி எடுத்து விட்டுருவான் அப்போது இந்த அந்த ஹையர் செல்ஃப் சொல்லணும்டே இவன் கூட போகாதரா இது இருக்கான்னு இவ்வளோ நாள் நம்ம நம்பிக்கிட்டே இருப்போம் இருந்தால் அந்த யாரோ யாரோ ஃப்ரெண்ட்ஸோ கோழிகோ யாரோ ஒருத்தவங்க நம்பிக்கிட்டே இருப்போம் இவங்க வந்து நமக்கு நல்லவங்க ஏன் அப்படி இப்படின்னு நம்பிட்டே இருப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் அந்த மெடிடேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நம்மளுடைய அந்த இது விஷன்ஸ் வைட் ஆகும்போது நமக்கு தெரியும் ஏ நீ இப்படி தான் பிஹேவ் பண்ணுறியா எனர்ஜிஸ் நம்மளால் ரிசீவ் பண்ண முடியும் அங்கேருந்து வரக்கூடிய எனர்ஜி நம்மளுக்கு ஒரு மாதிரி அவங்க கூட இருக்கும்போதே ஒரு மாதிரி டார்ச்சராக இருக்க மாதிரி தெரியும் என்னடா அது நை நெயின்ட்டே இருக்க மாதிரி இருக்குது நான் எது சொன்னாலும் என்னை கீழே தட்டிகிட்டே இருக்காங்க என்னை ஒரு கீழே அமுத்திகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது இந்த ஃபீலிங் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் நாள் உங்களுக்கு தெரியாது அதுதான் அதில் பியூட்டியே ஸோ அந்த ஒரு சில ஆட்களை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இண்டிகேஷன்ஸ் நமக்கு வர ஆரம்பிக்கும் இது நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் முயற்சி பண்ணி பாருங்கப்பா நம்ம எதையே இருந்தாலும் கண் மண்ணு தெரியும் அப்படின்னு நம்ப வேண்டாம் சொல்கிறோன்னு அப்படி உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குதுன்னா அப்படியே அப்ரப்டாக கட் பண்ணிட்டு வெளியே போகணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கூட விலகி பாருங்களேன் அவங்கள எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போகிறீங்க எல்லா வேலையும் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் 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 அப்படி விலகி விலகி நீங்கள் தனியாக இருந்து பாருங்கள் இருந்து பாருங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த சேஞ்ச் என்ன தெரியுது அப்படிங்கிறது பாருங்கள் சரிங்களா இது ஒன்று அடுத்து நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தனிமையை வந்து அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு ஒரு மனோநிலை அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும் மோர் நம்பர் ஆஃப் டைம் தனியாக இருக்கணும் இந்த தனியாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் டிவி பார்க்கலாமா இருக்கும் இல்லை யூடியூப் பார்த்துட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு ரீல்ஸ் அது எல்லாமே ஓடினாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு அதுவும் கூட ஒரு காலத்துக்கு அப்புறம் போர் அடிக்கும் போர் அடிக்கும் போதும் தனியாக தான் இருக்கணும்னு தோணும் இந்த தனியாக பொழுது என்னென்னா பெசாமல் அமைதியாக இருப்பீங்க என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியலையே படுத்து தூங்கிடுவோம் இல்லை அது அதுவும் ஒரு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் அப்போ தூக்கம் அதுவும் போர் அடிக்கும் அப்போ கொஞ்ச நாள் கழித்து திருப்பி என்ன ஆகும்னா அப்படியே பேசாமல் அமைதியாக இருக்க தோணும் அப்போ அமைதியாக இருக்கும்போது வெளியே போகலான்னு தோணுனாலும் தனியாக போகிறக்கு தோணும் இது பைத்தியம் கிடையாது இது மனோநிலை பாதிக்கப்பட்டது கிடையாது இது இவங்களெல்லாம் இன்ட்ரவேர்ட்ஸ் கிடையாது இவங்களுக்கு உண்மையாலுமே அந்த தனியாக இருக்கும் பொழுது அந்த மூளை வேலை செய்யக்கூடிய விதம் வேறு மாதிரி வேலை செய்யும் சரிங்களா அந்த ஏன் அந்த அலோன் டைம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு நம்ம ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் அப்போது அந்த தனிமையில் இருக்கும்பொழுது நம்மளுடைய மூளை வித்தியாசமாக வேலை செய்யும் இந்த தனிமை எண்ணங்கள் ஒரு கட்டத்தில் எல்லாம் போர் அடிக்கும் போது எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கிறதும் ஒரு கட்டத்தில் போர் அடிக்கும் அந்த எண்ணம் டவுன் ஆகும்போது உங்களுக்கு புதுசாக ஒரு கதவு அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும் அங்கே தான் லைஃப்னுடைய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு பாதை வந்து நமக்கு தொடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அதிகப்படியான நேரம் தனியாக இருக்கிறதுக்கு பழகணும் தனியாக இருக்கும் போது அந்த எண்ணமற்ற மற்ற நிலையில் அப்படி இருக்கிறதுக்கு பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மல்டிபிள் டோர்ஸ் ஓப்பன் ஆகும் நீங்கள் எதுக்குள்ளே வேணாலும் போகலாம் இந்த உலகம் இந்த இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அடுத்தது பார்த்தோன்னா நம்மளுடைய இமோஷன்ஸில் வந்து நிறைய மாறுதல்கள் அப்படிங்கிற உணர்வுகளில் மாறுதல்கள் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும் என்ன மாறுதல் வரும் அப்படின்னு சொன்னால் இந்த அன்பு பாசம் தாயுள்ளம் கொண்டு இருப்பது அந்த உணர்வுகள் மேரிட ஆரம்பிக்கும் அதுதான் வேற எந்த உணர்வும் இல்லை வேற எந்த உணர்வு இருந்தாலுமே சராசரியான லைஃப்பில் இருந்தாலுமே இந்த அன்பு பாசம் அப்படிங்கிறது பரிவு அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு பாவம் பார்க்கக்கூடிய அந்த ஒரு குணம் இது வந்து அதிகமாகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு மனோநிலை உங்களுக்கு அதிகமாகுது நாள்பட நாள் படம் அவனால் எனக்கு தொந்தரவுன்னு தெரிஞ்சாலும் சரி பரவாயில்ல அவனுடைய புத்தி அப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோநிலைக்கு நீங்கள் போகிறீங்க பாருங்கள் இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பொழுது இன்னும் தான் ஆகிட்டே இருக்கும் அப்போ எல்லார்த்தையும் ஒரு ஒரு உணர்வாக ஒரு உயிராக பார்க்கக்கூடிய அந்த ஒரு மனோநிலை அப்படிங்கிற நமக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ இது ஒரு மேஜர் ஷிஃப்ட் அடுத்தது நமக்கு வரக்கூடிய அந்த கனவுகள் அப்படின்றது பார்த்தீங்களா அந்த கனவுகள் எல்லாமே நிதர்சனமாக இருக்கும் ஏதோ ஒன்று நடக்குது ஏதோ ஒன்று நடந்ததானாலும் சரி இன்னும் நடக்க போகிறதா இருந்தாலும் சரி அவ்வளோ நிதர்சனமாக இருக்கும் அப்படியே நேரில் பார்க்குற மாதிரி விவிட் ட்ரீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க நிதர்சனமாக இருக்கும் அப்படி ஒரிஜினலாக இருக்கும் எல்லாத்தையுமே நேரில் பார்த்த மாதிரி நம்ம கூட யாராவது பேசுவாங்க நம்ம ஏதாவது ஒன்று பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி கனவுகள் கனவுகள் மூலமாக நமக்கு ஒரு சில மெசேஜஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும் விவிட் ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கடைசியும் ஏழாவதுமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நினப்பு இருக்கும்ல நம்ம வாழ்க்கையில் இப்படியெல்லாம் சாதிக்கினீங்க அந்த கனவு இருக்கும்ல தூங்கும்போது வர கனவு இல்லை அப்துல் கலாம் சொன்ன மாதிரி வாழ்க்கையில் சாதிக்கணும்னு கனவுகள் இருக்கும் பாருங்க அந்த கனவுகள் நெஜமாலுமே நடக்க ஆரம்பிக்கும் யூ கீப் ஆன் மேனிஃபெஸ்டிங் யவர் ட்ரீம்ஸ் நான் நினச்சேன் நினச்சது வந்து சாதிக்கிறதுக்கு மாதிரி ஏதோ ஒரு உந்துதல் வந்தது நான் அதை செஞ்சேன் டக்குன்னு சாதிச்சிட்டேன் இது பண்ணிட்டேன் அப்போ உங்களுக்கு ஒரு ஒரு பூஸ்டப் இருக்கும் இப்போ இதை ஸ்பிரிச்சுவலாக போகலாம் இந்த உலக விஷயத்துக்கு உண்டான போகலாம் நீங்கள் என்னென்னலாம் விருப்பப்பட்டீங்களோ அந்த விருப்பம் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுனா ஒன்றுன்னா ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா நானா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கே ஆச்சரியமாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே அது இருக்கும் அப்போ உங்களை உங்களை தள்ளி உங்களை நல்லபடியாக வேலை செய்ய வச்சு உங்களுடைய கனவுகள் எல்லாத்தையுமே நிதர்சனமாக அது வந்து லைஃப்பில் நடந்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும் இதற்குண்டான ஒரு வாய்ப்பும் அப்படிங்கிற நமக்கு ஏற்படும் ஸோ இந்த ஏழு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஹையர் செல்ஃப் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு உண்டான இண்டிகேஷன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கங்க நம்மளே தான் நம்ம கூட பேசிகிட்டு இருக்கோம் எங்கே நம்மளுடைய ஹையர் செல்ஃப் மேலேருந்து நம்ம கூடயே பேசுது ஸோ உங்களுக்கு வித்தியாசமான யாரும் ஒருத்தர் பேசுகிற மாதிரி தோணாது நீங்களே உங்களுக்கு நீங்களே கற்பனை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் ஒரு சில நேரம் இதை ஏமாந்துடும் நானாக தான் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் போல் அப்படின்னு அப்படி அது நடக்கும் நான் நடக்காதுன்னெல்லாம் சொல்ல நம்மளே நம்ம கற்பனை பண்ணிக்கிறதெல்லாம் உண்டு இது வந்து ஒரு நூலில் நடக்கிற மாதிரி ஒரிஜினலுக்கும் கற்பனைக்கும் அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரியணும் எது நான் கற்பனை பண்ணுறேன் எது உண்மையிலுமே நான் கற்பனைக்கு மீறி ஆனால் நான் பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு ஒரு இன்ட்யூஷன் எனக்கு வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இது அவங்க அவங்க இன்ட்ரஸ்பெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிக்க வேண்டியது அவங்க அவங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிக்கணும் ஸோ அந்த நூலில் கரெக்டாக பயணிக்கணும் இந்த கனவை கொண்டு வந்து இதுக்குள்ளே இருக்குதுன்னு நம்ம வந்து பூத்திடக்கூடாது அதுதான் அங்கே முக்கியமான ஒரு விஷயம் ஸோ நமக்கு நாமே பேசிக்கிற மாதிரி தான் போ தோணும் பிகாஸ் உண்மையிலுமே நமக்கு நாமே தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ மூணாவது ஒரு மனுஷன் பேசுகிற மாதிரி தோணாது இந்த மாதிரி இண்டிகேஷன்ஸ் எல்லாம் உங்களோட இதில் இருக்கிற இப்போ நம்மளுடைய பெரியவங்களை வந்து இப்படி தான் ஆரம்பித்தேன் பெரியவங்க சொல்லுவாங்கன்னு சொன்னோம் இல்லையா நம்மளோட பெரியவங்க என்ன சொல்லுவாங்க உனக்கு நி நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளாகட்டும் ஆகட்டும் அது சகுனம் நிமித்தம் அப்படிங்கிற வார்த்தை ப சொல்லுவாங்க என்ன உன்னை சுற்றி என்ன நடக்குது யார் பேசுகிறான்னு கவனி நீ உன்னை அறியாமல் என்ன வார்த்தை சொல்கிற அப்படிங்கிறத கவுனி அப்படிம்பாங்க நெகட்டிவாக பேச விடவே மாட்டாங்க நம்மளுடைய பெரியவங்க ஏன்னா அதெல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆயிரும் உங்களுக்கு உங்களுக்கு அறியாவும் உங்களுக்கு ஒரு சில இன்டர்னலாக அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் இருந்ததுன்னா நீங்கள் பேசுகிறதெல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகிடும் ஸோ அதனால் பேச விட மாட்டாங்க அப்போ இதெல்லாம் நம்மளுடைய கலாச்சார ரீதியாக கவனிச்சுட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் கனவுகளுக்கெல்லாம் அர்த்தங்கள் இருக்குது சாஸ்திரமே அதுக்கு சீவக சிந்தமணியில் பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி அப்போ இதெல்லாம் க கவனிச்சுட்டே வந்தோம்னா நம்மளுடைய லைஃப் வந்து கரெக்டான பாதையில் நம்மளால் பயணிக்க முடியும் சரியான ஆட்கள் கூட சேர்ந்து பயணிக்க முடியும் ஸோ இது வந்து நம்மளுடைய ஹையர் செல்ஃப் நம்ம கூட பேசுகிறதுக்கு உண்டான இண்டிகேஷன்ஸ் இது எல்லாமே ஸோ இது வரைக்கும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலும் முயற்சி பண்ணி பாருங்க யா ஸோ நான் முயற்சி பண்ணுங்க எனக்கு நாளைக்கு என்னங்க எனக்கு ஒன்றும் நடக்கல அப்படி இட் டேக்ஸ் டைம் எவ்ரி திங் ஹேஸ் இட்ஸ் ஓன் டைம் ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு ப்ரீதிங் கேப் கொடுக்கணும் நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் ஸ்டார்ட் அப் சேஞ்ச் அது அப்படியே வர ஆரம்பிக்கும் யா ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு புரிஞ்சுருக்கோம் கன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கோம் அப்படி நம்புறேன் நாளைக்கு என்ன சண்டே கியூண்டையில் மீட் பண்ணுவோம் அது வரையும் துறந்த நினைங்கள் நான் இடத்துல தண்டபாணி நன்றி வணக்கம்